வணக்கம் நேர்களை டிஜிடிவியுடைய நாளிதழ்கள் நேரம் செய்திகளை நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் பொழுதும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் தருகின்ற நாள் பொழுதாக எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் திடித்திருக்கின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாளிதழ்களில் இன்று வெளிவந்திருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வணக்கம் கோகுடர் வணக்கம் நிக்சன் வணக்கம் கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற பத்திரிகை வழியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதலில் நாங்கள் வழியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் தலைப்புச் செய்தி அரசாங்கத்தின் செயற்பாடு திருப்திகரமாக இல்லை ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு குற்றச்சாட்டு என்கின்ற தலைப்பிலே பிரதானமாக இந்த செய்தி அவ்வாறு வெளிவந்திருக்கிறது பயங்கரவாத தடுச்சிட்டம் நீக்கப்படாமை வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகளை விடுவிப்பதில் காணப்படும் தாமதங்கள் போன்றவை உட்பட மனித உரிமை விவகாரங்களில் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் இல்லை என ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற குழு தெரிவித்திருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இது தொடர்பாக இருபத்தி மூன்றாம் பக்கம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நீண்டு செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினரும் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் தலைவருமான ஜீன் லம்பேட் அம்மையார் தலைமையில் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த குழுவினர் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலே இந்த விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுதான் பிரதானமான தலைப்புச் செய்தியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் நாடுகளில் அதே போன்று அதற்கு அருகிலே கொட்டி தீர்த்த பெருமழை வடக்கில் இன்றும் தொடரும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது கோவுடன் அதே போன்று இன்றும் மப்பாரமாக இருக்கிறது மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் எல்லாம் தென்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இன்றும் மழை தொடர்வதற்கான ஏது நிலைகள் தென்பட்டு இருப்பதாக வளிமண்டலவிகள் திணைக்களம் அங்கே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பெருவெள்ளம் அங்கே சூழ்ந்திருக்கிறது அங்கே வாகனங்கள் அந்த வெள்ளத்தை தாண்டியவாறு கடும் சிரமப்பட்டு பிரயாணத்தை மேற்கொள்கின்ற ஒரு ஆவணப்படம் ஒன்று தரப்பட்டு தான் இந்த செய்தி அங்கே வெளிவந்திருக்கிறது அதற்கடுத்ததாக பயங்கரவாத தடுச்சட்டம் உடனே நீக்கப்படல் வேண்டும் சிவமோகன் எம்பி சுட்டிக்காட்டுகின்றார் சர்வதேச நியமங்களை ஏற்றுக்கொள்ளாத உள்வாங்கப்படாத பயங்கரவாத தடுச்சட்டம் உடனடியாக நீக்கப்படல் வேண்டும் என சிவமோகன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநா சாசனத்தின் சமுதாய அரசியல் கோட்பாடுகளின் முதல் விதி எல்லா மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை உள்ளது என கூறுகிறது அவர்கள் அரசியல் சமூக கலாச்சார விரைவுகளை தாங்களாகவே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிறது விடயத்தையும் அங்கே இருக்கின்றார் என்று சொல்கின்ற செய்தியானது தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நின்று சொல்வதை நான் நாடுகளிலே நாங்கள் பார்த்த செய்திகளிலே இரண்டு செய்திகள் ஒத்துப்போகுற்ற செய்திகளாக இருக்கின்றன விளம்பர நாடுகளின் பிரதான தலைப்பு செய்தி அரசின் செயற்பாடு திருப்திகரமாக இல்லை ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு குற்றச்சாட்டுகின்ற செய்தியோடு இங்கே சிவமோகன் எம்பியும் சுட்டிக்காட்டு இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது பயங்கரவாத தடைச்சிட்டம் உடனே நீக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதில் முக்கியமான விடயத்தை பார்ப்போமானால் இலங்கை அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக

ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க முடியும் அந்த சட்டத்தினூடாக பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக செய்ய முடியும் பயங்கரவாத தடை சட்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அதிகமான கைதிகள் இப்போது இடம்பெறவில்லை முன்னர் இடம்பெற்ற அந்த அரசியல் கைதிகளுடைய நிலைப்பாடும் இதற்குள் சிக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு கூறல் தொடர்பான விடயம் தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கூட குற்றச்சாட்டி கொண்டு வருகின்ற நிலையில் இது தொடர்பாக தீர்க்கமான ஒரு முடிவை அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை என்பது மிக குறிப்பான வடிவமாக

நீங்கள் வாருங்கள் எங்க உங்களுடைய உறவினர்கள் எந்த முகாமில் இருக்கிறார்கள் அங்க சென்று பார்ப்பதற்கான வழிவகைகளை செய்ததாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாதுகாப்பு ஏற்பாடு ஒழுங்குகள் எல்லாம் செய்ததாக குறிப்பிட்டார் அவ்வாறான நிலைப்பாடை அங்கு தெரிவித்திருந்தார் இவ்வாறான விடயங்களிலே வந்து முன்னர் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியிலே வந்து இறுதி சுத்தம் நடைபெற்று சுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தற்போது இருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கம் கூட இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சனைகள் அதாவது யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக இடம் வந்திருக்கிறது உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் கூட காணொலிகளை வந்த நிலையில் கூட ஒரு வெளிநாடுகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு கேட்டால் கூட தீர்க்கமான முடிவுகளை இன்னும் மட்டவில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் தற்போதும் தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் மாறி வருகின்றன ஆனால் தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை குறிப்பாக அரசியலமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கை விவாதம் கூட தற்போது நடைபெற்றிருக்கிறது ஆனால் யுத்த குற்றச்சாட்டு தொடர்பாக உதாரணமாக இரண்டு தரப்பிலும் யுத்த குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்பது நீதியான முறையில் இருக்கிறது ஆனால் இங்கே விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகளுடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்களுடைய குற்றச்சாட்டுகள் தான் அங்கே இருக்கிறதே தவிர இராணுவத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான இராணுவத்தினரோ அங்கே கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடமாக இருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கலாம் இங்கே தினக்குற நாளிதழ் வெளியாகி இருக்கின்ற செய்திகளை பார்ப்போம் நாட்டை பிளவுபடுத்த முற்படும் அதிகார பகிர்வை கைவிட வேண்டும் புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்த இந்த அரசுக்கு மக்கள் ஆணை இல்லை என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த என்ற செய்தியை பார்க்கிறோம் புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்த இந்த அரசுக்கு மக்கள் ஆணை இல்லை என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான மக்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போது ஆட்சியாளர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே எம்பி புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் இது கிடையாது என்றும் அதிகார பகிர்வு யோசனை கைவிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த செய்தியானது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற செய்தியானது என்று அனைத்து பத்திரிகைகளின் வழியாக இருக்கிறது தமிழம் இருக்கின்ற பத்திரிகைகள் அனைத்திலும் இந்த செய்தி வழியாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக நிக்சன் இந்த மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் நாங்கள் முன்னர் வந்த செய்தியினுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருந்தது போல இவர் இறுதி யுத்தத்தை நிகழ்த்தியிருந்தார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்று குறிப்பாக பெரும்பான்மையின மக்களின் இடத்திலே பேரெடுத்த ஒருவர் ஆனால் இவர் இது தொடர்பாக இது தொடர்பாக இவர் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது அதனுடைய நீதியான நிலைப்பாடு உதாரணமாக முழுமையாக தெரியவில்லை விசாரணைகள் இடம்பெற்றது மீண்டும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் தொடர்பாக தற்போது இருக்கின்ற அரசாங்கம்தான் அவர் மீது குற்றச்சாட்டுகள் ஆனால் இவர்கள் மீது யுத்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இறுதி நிகழ்த்தியிருந்தார்கள் இவர்களின் கீழிருந்த இராணுவத்தினர் மீதும் யுத்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவ்வாறான நிலையில் இவர் வந்து இறுதி சுத்தத்தை நிகழ்த்தியிருந்த ஒரு ஜனாதிபதியா முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போதும் இவர் தமிழ் மக்களுக்கான இந்த அரசியலமைப்பு வழங்குவதை வெறுக்கிறாரா அல்லது தமிழ் மக்களுக்கு அரசியலமைப்பு வழங்குவதை வெறுக்கு பிடிப்பினர் இல்லையா என்கின்ற ஒரு கேள்விக்குரிய கேளுகிறது ஏனெனில் இவர் பகிர்வை கைவிட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இவர் ஒரு பொறுப்புக்கூறல் விடயத்தை இவர் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனெனில் இவர் இறுதி சுத்தத்தை நிகழ்த்தியிருந்தார் தமிழ் மக்களுக்கான விடுதலை போராட்டம் இவரோடு முடிந்திருப்பதாகவே அனைவருடைய கருத்துக்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பை ஒரு இறுதி தீர்வை தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை வழங்குவதில் இவர் எதிர்ப்பை வெளிக்காட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனெனில் இவர்தான் இப்போது குறிப்பாக பொதுவான எதிரணி என்கின்ற ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அங்கே இருக்கின்ற பெரும்பான்மையின மக்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கலாம் கண் சத்து சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் நீதி கிடைத்தாக வேண்டும் படிப்பாளர் சத்தியமூர்த்தி சொல்வதாக இங்கே சொல்லப்படுகிறது கட்டமிடப்பட்டிருக்கிறது செய்தி ஏனைய நாளிதழ்களிலும் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஜாழ்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கண்முறை சத்துரு சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட ஒன்பது நோயாளிகளுக்கும் தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி பாதிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் நீதி கிடைத்தாக வேண்டும் என்றும் அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது பிரிகேடியர் சூப்பர் தமிழ்ச்செல்வனுக்கு முல்லைத்தீவில் நிறைவேந்தல் என்றும் இந்த செய்தி பிரிகேடியர் சூப்பர் தமிழ்ச்செல்வன் உட்பட ஏழு போராளிகளின் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முல்லைத்தீவு மாவட்ட பணியகத்திலே இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியின் ஊடாக பார்க்கின்றோம் நெடுந்தீவு கடலில் இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது அரசியலமைப்புக்கு இடமளியோ ஞானசார தேரர் சொல்கின்றார் இதைவிட முதியவரை தாக்கிவிட்டு ஆயுத முனையில் கொள்ளை வட்டுகுட்டையில் நேற்றிரவு துணிகரமன் தலைப்பிலேயும் ஒரு செய்தி இருக்கிறது வீட்டில் இருந்த முதியவரை கொட்டனால் தாக்கிவிட்டு அவரது மனைவி மற்றும் மகளை ஆயுத முனையில் வைத்து கொள்ளையிடு சம்பவம் ஒன்று நேற்றிரவு வட்டுக்கோட்டை பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பிலே பல விடயங்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு முன்பாக உள்ள வீட்டில் நேற்றிரவு ஏழு முப்பது மணி அளவில் உள் நுழைந்த ஐந்து பேர் கொண்ட இனம் தெரியாத குழு ஒன்று வீட்டில் இருந்த முதியவரை கொட்டடினால் தாக்கிவிட்டு என்கின்ற வார் வருகின்ற அதனுடைய செய்தியின் தொடர்ச்சி இங்கே இருபத்தி மூன்றாம் பக்கம் நின்று செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அவருடைய மனைவி மற்றும் மக்களை கட்டி வைத்துவிட்டு ஆயுத முனையில் கொள்ளையினை நிகழ்த்தியுள்ளது இதில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு உட்பட இருபது பவுன் நகை களவு போய் உள்ளது இது தொடர்பாக வட்டுக்கொள்ளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் மேலும் இதில் காயமடைந்த முதியவரான சுப்பிரமணியம் விக்னேஸ்வரன் வயது அறுபத்தொன்பது என்பவர் ஜால் போதின வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலேயெல்லாம் இவ்வகையான அந்த கொள்ளை சம்பவங்கள் அராஜகங்கள் எல்லாம் வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் எல்லாம் அதிகரித்து லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று முன்னால் கூட இதை இதே போன்ற ஒரு செய்தி ஒன்றை நாங்கள் கண்டுகொண்டோம் நாளிதழ்களின் ஊடாக கண்டுகொண்டோம் மக்களுடைய கவலைகளும் அங்கே செய்திகளாக பதிவிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போலீஸார் வகையான ரோந்து ரோந்து சுற்று காவல்களை கூடுதலாக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அங்கே பதிவிட்டிருந்தார்கள் போதிலும் இங்கே நேற்றெல்லாம் அங்கே ஒளிவாங்கிய நூடாக போலீஸாரும் அந்த மழை காலத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற திருடர்கள் அதனூடாக அங்கே தங்களுடைய திருடுகளை கூடுதலாக மேற்கொள்வதற்காக முயற்சிக்கின்றார்கள் ஆகவே மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களையும் அவர்கள் விடுத்து வருகின்றார்கள் இருந்த போதிலும் போலீஸாரனுடைய அதிகமான பணி அங்கே தேவைப்படுவதாகவும் ஒரு கருத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர்கள் அங்கே சுற்றுக்காவல் மேற்கொள்கின்றார்கள் தான் இருந்த போதிலும் அவர்களுடைய அந்த சுற்றுக்காவல் என்பது வீதி ஒன்று என்பது அதிகரிக்கும் பட்சத்திலே தான் இவ்வகையான அந்த ஆயுத முனையிலே நடைபெறுகின்ற அந்த கொள்ளைகளை ஓரளவுக்கு என்னும் தடுப்பதற்கான வழிகள் ஏற்படும் உண்மையிலே இந்த விடயம் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய வடபகுதி அதாவது வடகிழக்கு பகுதியிலேயே தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதிசத்திலேயே அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் அண்மையில் கூட பல இடங்களில் நடைபெற்றிருந்தது இப்போது இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்குது முதியவரை தாக்கிவிட்டு ஆயுத முனைய கொள்ளை அது மட்டும் இல்லாமல் மனைவி மற்றும் மகளை ஆயுத முலையில் வைத்து கொள்ளையிட்ட சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளது என்ற செய்தியை பார்க்கிறோம் வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு கேள்விக்குறி என்று எழுதுகிறது நிச்சயமாக இது வந்து எவ்வாறான முனையிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கூற முடியாத நிலையில் இருக்கிறோம் ஏனெனில் தற்போது இந்த கொள்ளையர்கள் வந்து எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக பின்னணி வேறு வந்து வருகிறதா இல்லை இந்த பிரதத்தை சேர்ந்தவர்கள் வறுமையின் காரணமாக திருடுகிறார்களா இல்லை இது தொடர்பாக எவ்வாறான விடயம் இங்கே இடம்பெற்று கொண்ட வறுமை என்றது வறுமையின் காரணமாக அவர்கள் கொள்ளையிட கொள்ளையிடுவதெல்லாம் அது மனிதநேயமற்ற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் மேலும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமிகள் என்ற அந்த பாடல் வரியின் போது எங்களை தேடி வேலை வராது நாங்கள் தான் தேடி ஏதாவது வேலை வேலைக்கு முயற்சிக்க வேண்டும் அதனூடாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யலாம் அடிவேல் அடிவைத்தல் அம்மைய நகரன்ற போ என்கின்ற அந்த சொற்பதத்தை போன்று அந்த நல்ல கருத்தை போன்று எங்களுக்கான தேவைகள் எதுவோ அதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தேவையை முன்னோக்கி சொல்வதற்காக நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் அதனூடாகத்தான் எங்களுக்கான பலன் கிடைக்கும் இதனால் அங்கே பெரும் பாதிப்பு ஏற்படுபவர்கள் யார்

नाग पारो இங்கே வந்து தனியான திருட்டு கிடையாது நிச்சயமாக எதிர்த்திருந்தால் கொலையும் இடம்பெற்று வாய்ப்புகள் நிச்சயமாக வருகின்ற கொள்ளையர்கள் அங்கே வருங்கையுடன் வரமாட்டார்கள் தங்களை அவர்கள் கண்டு எதிர்த்தால் அவர்களை கொலை செய்வதற்கும் அவர்கள் அஞ்சமாண்டார்கள் மயக்க மருந்து விசுகின்றார்கள் அதன் மூலமாக கொள்ளையிடுகின்றார்கள் பெண்கள் இருக்கின்ற பக்கத்தில் கூட மயக்க மருந்தை விட்டு அவர்கள் கொள்ளையிடுகின்ற அதே காலகட்டத்தில் அதே கண நேரத்தில் கூட அவர்கள் வேறு வேறு செயற்பாடுகள் அரசுகளிலும் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்மையிலே அதுதான் அந்த விடயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் உண்மையிலே முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் தன்னுடைய குடும்பத்தினர் போலத்தான் மற்றவருடைய குடும்பத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்பது இதில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அங்கே சமூகத்தில் இருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அந்த சமுதாயத்தை கண்காணிக்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும் கண்காணிப்பு என்று சொன்னால் எல்லா குடும்பங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் இருப்பது போல மற்ற குடும்பமும் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையும் ஒரு அமைதியின் நிலைமையாக தான் அந்த ஊரில் வாழ முடியும் என்கின்ற நிலை கருத்து அதாவது ஒரு பிரதேசத்தே ஒரு வீதியே வீதியில் அதாவது கொள்ளையுடைய அட்டகசம் கூடுதலாக காணப்படுவதாக இருந்தால் அங்கே விழிப்பு குழு போலீஸ் போலீஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விழிப்பு என்று அந்த கிராமத்தை சார்ந்தவர்களை ஒரு நாளைக்கு ஒருவர் பிரிதொருவர் நியமித்து அடுத்தடுத்த நாளுக்கு மாறி மாறி அந்த காவல் கடமைகளில் ஈடுபட்டாலும் கூட ஓரளவுக்கு ஏன்னா இவ்வகையான அந்த கொள்ளைகளை

செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இங்கே வலமுறையிலே தமிழ் மக்களின் தீர்வுக்கு பல தடைகள் உள்ளன செல்வம் அடைக்கலநாதன் சொல்கின்றார் என்ற ஒரு செய்தி முன்னாள் அரசதிபர் ராசநாயகம் காலமாக இருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட ஓய்வு பெற்ற அரசதிபர் ராசநாயகம் நேற்றிரவு காலமானார் என்று இந்த செய்தி அவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் அதிபர்களுடைய மறைவு எல்லோருக்கும் பேரிழப்பாக இருக்கிறது அவருடைய அந்த காலமாகிய செய்தி அனைத்து நாளிதழ்களிலும் வெளிவந்திருப்பதை பார்க்கின்றோர் ஒரு மக்கள் நலன் சார்ந்த சேவகர் அந்த சேவகர் இப்பொழுது காலமாகிவிட்டார் பல நலத்திட்டங்களை மக்களுடைய வாழ்வுக்காக இங்கே அனாதிராக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முன்னுன்று உழைத்த ஒரு மகாணனும் சொல்லலாம் ராசநாயகன் முன்னாள் அதிபர் அவருடைய துயரால் துன்புற்றிருக்கின்ற குடும்பத்தினருடைய துயரில் நாங்களும் பங்குகொள்வென்றோம் அந்த வகையிலே இந்த செய்தி அவ்வாறு முதலாவது பக்கத்திலே வளம்புறையினுடைய முதலாவது பக்கத்தில் இடம்பிடித்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு எதிராக போரை நான் செய்யவில்லை நாடாளுமன்றத்தில் மகிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார் அவர் தான் போர் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கின்றார் ஆம் தொடர்ந்து பார்க்கலாம் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய வர்த்தக விளம்பரம் இடைவெளி வருகிறது அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம்